ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, நீ மனதார நேசிக்கும் உறவு உன்னை நாடி வர வேண்டும், உன்னோடு பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனுபவிக்கும் அத்தனை எண்ணர்களும் நீங்கி உனக்கான சந்தோஷம் உன்னிடம் உறுதியாக வந்து சேரும் என்பதை உன் சாயப்பா இன்றைய வியாழன் வாக்காக சொல்லிக் கொள்கிறேன். ஒரு உடைந்த கண்ணாடி எப்படி ஒட்டாதோ, அதை எப்படி ஒட்ட வைக்க முடியாதோ, அதே போலதான் மனமும். மனம் என்பது சில நேரங்களில் பெரும் சோதனையை தாங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது அதனால் ஏற்படும் வலியையும் வேதனையையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. அப்படித்தான் உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது. உன் துணை உனக்கு துரோகம் செய்துவிட்டு வேறு ஒரு பெண்ணோடு சென்று விட்டார் என்று நீ சொல்கிறாய். அவர் இப்பொழுது வேறு மனம் புரிந்து விட்டார் என்று சொல்கிறாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் மனம் படும் வேதனை எனக்கு தெரியும். உறுதியாக சொல்கிறேன், உயிரான உறவு உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதி. அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கிறேன். அவர் இப்பொழுது ஒரு சிக்கலில் மாட்டித் தவிக்கிறார். எதை நம்பி அவர் சென்றாரோ அதிலிருந்து இப்பொழுது சிக்கலில் மாட்டித் தவிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்கள் எதுவும் நிரந்தரமில்லை. வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கை எப்பொழுதும் சுகமாக இருக்கும். அதிலிருந்து உன் துணை உன்னை விலகி சென்று விட்டார் என்று நீ சொல்கிறாய். உறுதியாக அவர் உன்னோடு பேசுவார், உன்னை தேடி வருவார். அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு இரு, நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். செயலாக இருந்தாலும் அதற்கு எதிர்வினை என்பது உண்டு என்பது நீ மனதார நினைத்துக்கொள். நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். உன் உயிரான உறவே உன்னை தேடி வருவார், உன்னோடு பேசுவார். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.